அன்பு பார்வையாளர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் அன்பு சகோ சங்கர் பிரியன். திமுக ஓராண்டு நிறைவு, சாதனையா சோதனையா வேதனையா அப்படிங்கிறது மக்கள் தரப்பிலிருந்து பல்வேறு கேள்விகள். பெருமளவில் சொல்லப்படுவது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, சாதனைகள் மிகப்பெரிய அளவில் திமுக அரசு வந்து செஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. ஒரு 15% அளவுக்கு இல்லைங்க, இது வந்து மக்களுக்கு சோதனை அப்படின்னு சில முக்கியமான விடயங்களை குறிப்பிட சொல்கிறாங்க. மக்கள் தரப்பிலிருந்து சமூக வலைத்தளங்கள் வாயிலாக எதிர்கட்சிகள் சொல்லுவாங்க, அது எப்போதுமே இருக்கக்கூடிய ஒன்று. இவங்க ஆட்சி செஞ்சால் அவங்க சொல்லுவாங்க, அவங்க ஆட்சி செஞ்சால் இவங்க சொல்லுவாங்க அப்படிங்கிற மாதிரி. இன்றைக்கி திமுக ஆட்சியில் இருக்கும்போது அதிமுக வந்து அடுக்கடுக்காக சொல்லிக்கிட்டு இருக்காங்க, இது சொன்னாங்களே அதை செஞ்சாங்களா, அதை சொன்னாங்களே இதை செஞ்சாங்களா, எப்படி இருக்கு பாரு இந்த ஆட்சி, பப்பப்பப்பா தாங்க முடியலப்பா அப்படிங்கிற மாதிரி அதிமுக தரப்புலேருந்து சொல்லிக்கிட்டு இருக்கு. ஒட்டுமொத்தமாக பார்க்கும்போது திமுக என்னங்க செஞ்சது அப்படிங்கிறது இந்த ஓராண்டு அப்படியே முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் எனும் நான் அப்படின்னு ஆரம்பித்தார் இல்லையா, அங்கேருந்து அப்படி பார்க்கும்போது நிறைய விஷயங்கள் சொல்லலாம். குறிப்பாக அப்படி சொல்லி ஆரம்பித்த அடுத்ததே என்ன நடந்துகிட்ருக்கு, உலகம் முழுவதும் கொரோனா பரவல், இந்தியாவில் இரண்டாவது அலையினுடைய கோர தாண்டவம் அப்படிங்கிற மாதிரி மிகப்பெரிய அளவில் வந்து இங்கே சூடு பிடிச்சிருக்கு. குறிப்பாக அந்த மே மாதத்தில் அந்த பதவி ஏற்றுக்கிட்டு அப்படியே நகர்ந்து வருகிற அந்த காலகட்டத்தில் 23-24 தேதிகளில் வச்சு பார்க்கும்போது ஒரு நாள் பாதிப்பு, அன்னைக்கு ஒரு நாள் மட்டும் அப்படின்னு பார்க்கும்போது கிட்டத்தட்ட 30,000 மேற்பட்ட பாதிப்பு தொற்று. அப்போ எவ்வளோ பெரிய ஒரு சவால் அப்படிங்கிறது தான் கண் முன்னாடி நின்றுச்சு. அதிமுக தரப்பில் இருக்கிறவங்களுக்கு இதுக்கு மேலே நமக்கு என்ன ஒன்றும் பிரச்சனை கிடையாது, தலை பார்த்துக்குவாரு அப்படின்னு அவங்க மக்கள் விழிப்பதுங்கி நிற்கிறாங்க. புதுசாக பொறுப்பேற்று வந்திருக்கிறாங்க, இவங்க எப்படி நம்மளை காப்பாற்ற போகிறாங்க, முக ஸ்டாலின் அனுபவம் மிக்கவரா, ஏன்னா அதுக்கு முன்னாடி பொறுத்த வரைக்கும் ஸ்டாலின் அவர்கள் குறித்து நிறைய விமர்சனங்கள், அவர் சரியாக பேசுகிறாரா, பழமொழிகளை சரியாக சொல்கிறாரா அப்படி இப்படி நிறைய ஒரு விமர்சனங்கள் வச்சுக்கிட்டு இருந்தார். இவரால்லாம் ஒன்றும் பண்ண முடியாது, ஆட்சிக்கே வர முடியாதுன்னு சொன்னவங்கலாம் ஒரு பக்கம். அப்படி இருக்கும்போது முக ஸ்டாலின் புதுசாக வந்து டக்குன்னு எப்படி களத்தில் இறங்கி அமைச்சர்கள்லாம் எப்படி துணையை நிற்க போகிறாங்க, இவங்கெல்லாம் வேலை செஞ்சு நம்மளை எப்படி காப்பாற்ற போகிறாங்க அப்படிங்கிற ஒரு பெரிய கேள்வி இருந்துச்சு. ஏன்னா ஏற்கனவே அதிமுக ஒரு ஃப்ளோவில் போயிட்டு இருந்துச்சு, அவங்களும் சிறு சிறப்பமாக தான் பண்ணிகிட்டு இருந்தாங்க அப்படிங்கிறது மக்கள் தரப்பில் சொல்லப்பட்டுச்சு. அந்த ஃப்ளோக்கு நடுவில் இது புதுசாக ஒரு சேஞ்ச் ஓவர் நடக்கும்போது ஒரு கேள்வி. ஆனால் அந்த சவாலை வென்றெடுத்தார் ஸ்டாலின் அப்படிங்கிற மாதிரி தான் ஒரு ரிசல்ட். வேகமாக அதிவேகமாக மக்கள் பணியில் இறங்கி கொரோனா தொற்று அதிபயங்கரமாக இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் பார்க்காம அதெல்லாம் தூர தூக்கிப்பட்டு மக்கள் பணி தான் என்னுடைய பணி, மக்கள் பணிக்கு நடுவில் ஏதேனும் நடந்தாலும் எனக்கு அதை பற்றி நான் கவலையில்லை, நான் ஏற்றுக்கிறேன் அப்படிங்கிற அளவுக்கு முக ஸ்டாலின் அவர்கள் வந்துட்டு இறங்கி கொரோனா தொற்று வார்டெல்லாம் எங்கெங்கெல்லாம் இருக்கோ நேரடியாக அந்த பேஷண்ட்டுகளெல்லாம் போய் சந்தித்து அப்படியான ஒரு சர்வீஸை செஞ்சார். அது மட்டும் இல்லாமல் மருத்துவ நிபுணர்கள் அவங்களெல்லாம் அடிக்கடி ஆலோசனை பண்ணி என்னென்னலாம் செய்ய முடியுமோ அதெல்லாம் செஞ்சு வேகமாக அந்த கொரோனா பாதிப்பிலிருந்து தமிழ்நாட்டை ஒரு நல்ல நிலைக்கு கொண்டு வந்தார் அப்படிங்கிறது தான். ஆனால் அதுக்கு நடுவில் பயங்கரமான ஸ்ட்ரகிள் எல்லாம் நடந்துச்சு. ஆக்சிஜன் பற்றாக்குறை, மருத்துவமனையில் சீட்டு கிடைக்கல, சீட்டு மீன்ஸ் படுக்கை வசதி கிடைக்கல அப்படிங்கிற பல்வேறு குற்றச்சாட்டுகள், ஆம்புலன்ஸ் எல்லாம் வரிசை கட்டி நிற்குது மருத்துவமனை வாசல்களில் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் தாண்டி கொரோனாவை அப்படி முடிச்சுட்டு வந்துட்டார். அதுக்கப்புறம் உடனடியாக நிதி பிரச்சனை, எப்படி தமிழ்நாட்டை கட்டமைக்க போகிறோம், தினசரி தேவைக்கு தினசரி செலவுகளுக்கே வந்துட்டு வெள்ளாப்பட்டியில் காசு இல்லை, எல்லாம் கடனில் இருக்குது, போன ஆட்சி இப்படி பண்ணிட்டு போயிட்டாங்களே அப்படிங்கிற ஒரு அதிருப்தியோட எவ்வளோப்பா இருக்குது அந்த கல்லாப்பட்டியில் மிச்சம் எடுப்பா, அதை வச்சு தான்ப்பா ஏதாவது மக்களுக்கு சொல்லணும், நிறைய வாக்குறுதிகள் வேறு கொடுத்துருக்குமே, இதை பண்ண போகிறோம் அதை பண்ண போகிறோம் அதை பண்ண போகிறோம் இதை பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி உடனடியாக நிதி சார்ந்தவர்களை கூட்டி அமைத்து அதில் குறிப்பாக நிதியமைச்சர் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் அவரை உட்கார வச்சு எப்படி பண்ணலாம் என்ன மாதிரி இருக்குது அப்படின்னு ஒரு ஆலோசனை பண்ண பிறகு பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் அவர்கள் வந்து வேறு வழியே இல்லை தலைவா, இப்படி தான் இருக்குது நிலைமை, இதெல்லாம் தான் பண்ண முடியும், சொன்னதெல்லாம் மேக்ஸிமம் செய்ய முடியாது, எடுத்த உடனே செய்ய முடியாது, ஆனால் கொஞ்ச நாளுக்கு பிறகு ஒவ்வொரு 6 பிறகு ஒரு ஆண்டு 2 அப்படி கடந்து இந்த 5 நீங்கள் சொன்ன அத்தனை வாக்குறுதிகளையுமே வந்து நிறைவேற்ற முடியும் அப்படிங்கிற ஒரு சிலபஸ் வந்து பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் நிதியமைச்சர் வந்து கொடுக்குறாரு. சரி, வேறு வழி இல்லை, என்ன பண்ணுறது, பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சட்டப்பேரவையில் முதல் முறையாக காகிதமற்ற டிஜிட்டல் பட்ஜெட் தாக்கல் அப்படிங்கிறது வந்து புதுசாக அறிமுகப்படுத்தி எல்லாருக்கும் ஒரு கம்ப்யூட்டர் கொடுங்க முன்னாடி உட்காருங்க அப்படின்னு ஜம்மன் உட்கார வச்சு அதை தாக்கல் செஞ்சு பேசினார். அதில் நிறைய விஷயங்கள் வந்து ஏற்படுதாக இருந்துச்சு, பரவாயில்ல, புள்ளி விவரங்களோட நல்லா ஆராய்ந்து அதை கொண்டு வந்து தான் பேசிக்கிட்டு இருக்காரு பழனிவேல் தியாகராஜன் அப்படின்னு சொல்லப்பட்டுச்சு. சில பேர் வந்து விமர்சனங்கள், என்ன எல்லாம் தெரிஞ்ச மாதிரியே பேசிகிட்டு இருக்காரு, இவர் தான் என்னவோ மாஸ்டர் மாதிரி ஃபினான்ஷியலில்,
இதெல்லாம் இவ்வளோ பிரச்சனை இருக்குது தெரியுமா அப்படின்னு சொல்லி. என்ன பட்ஜெட்டில் ஒன்று கூட இல்லை, இதை குறைக்கிறேன், பெட்ரோல் விலையை குறைக்கிறேன், டீசல் விலையை குறைக்கிறேன்னு சொன்னாங்க. வந்த அன்னைக்கு மொதல் கையெழுத்தே நீட்டு விளக்குன்னு சொன்னாங்க. அப்படி இப்படி நிறைய விஷயங்கள் அடுக்கடுக்காக பேசி அந்த பட்ஜெட் குறித்த விவாதங்களை கிளப்பினாங்க. ஆனால் முதல்வர் மு க ஸ்டாலின் அதிரடியான சில திட்டங்களை, ஏற்கனவே தேர்தல் வாக்குறுதியில் குறிப்பிட்டிருந்த சில திட்டங்களை அதிரடியாக அறிவித்தார். அதில் மகளிருக்கு மனம் குளிர ஒரு திட்டம் அப்படின்னா, பேருந்துகளில் வேலைக்கு செல்லக்கூடிய மகளிருக்கு இலவச பயணம் சாதாரண பேருந்துகள் அப்படின்னு சொல்லிட்டு அது மிகப்பெரிய ஒரு திட்டமாக பார்க்கப்பட்டுச்சு. இன்னும் ஒரு சில திட்டங்கள் அது வந்து கொண்டு வராங்க. ஆனால் இன்னொரு பெரிய திட்டம் எதிர்பார்க்கப்பட்டது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, குடும்பத் தலைவிகள் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு உரிமைத்தொகை 1000 ரூபாய் மாதந்தோறும் அப்படிங்கிற ஒரு திட்டம். இதுதான் வந்து பெரிய அளவில் எதிர்பார்த்து காத்துட்டு இருந்தாங்க மகளிர் எல்லோருமே. ஆனால் அந்த திட்டத்தை பற்றி மூச்சு பேச்சே இல்லையாப்பா அப்படிங்கிற ஒரு விமர்சனம், குற்றச்சாட்டு திமுகவின் மீது. ஆனாலும் அதுக்கெல்லாம் இப்போ இல்லை தெளிவா, ஏற்கனவே நிதியமைச்சர் சொன்ன மாதிரி அவங்க பேசுகிறத பேசிட்டோம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நமக்கு மிகப்பெரிய ஒரு பொறுப்பு இருக்குது. நம்ம வந்து உணர்ச்சி வசப்பட்டு ஆவேசப்பட்டு ஏதோ ஒரு நம்மளுடைய கட்சிக்காக நம்ம இதை பண்ணி ஆகணும் அப்படி அப்படின்ற மாதிரிலாம் நம்ம பண்ணிட முடியாது. தமிழ்நாடே நம்ம பொறுப்பில் இருக்கும்போது அந்த மக்களுக்கு வந்து நம்ம பார்த்து பக்குவமாக தான் செய்யணும். இதை பரவாயில்ல, அவங்க விமர்சனம் பண்ணலாம் பரவாயில்ல, இது எப்போ செய்யணுமோ அப்போ செஞ்சுக்கலாம், இப்போதைக்கு இதை மட்டும் தொட்டுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி திமுக ரொம்ப பக்குவமாக. இது மட்டும் இல்லாமல் அம்மா உணவகத்தை வந்து அடித்து காலி பண்ணுறாங்க அப்படின்னு ஒரு விமர்சனம், டக்குன்னு ஒரு பிரச்சனை காணொலி வருது. உடனடியாக முதலமைச்சர் எதிர்ப்பு தெரிவித்து அவர் மீது நடவடிக்கை எடுக்கப்படும், தண்டிக்கப்படுவார் அவர். எங்களுக்கு அம்மா உணவகத்தையெல்லாம் மூடுவதற்காக திட்டம் கிடையாது அப்படின்னு சொல்லி அதை ஆஃப் பண்ணி முடித்தார். சே, எப்பேற்பட்ட ஒரு தலைவர் எதிர்கட்சியினுடைய திட்டங்களை வந்து எப்படி பக்குவமாக கையாள்றாரு, எதையுமே வந்து க்ளோஸ் பண்ணலை. ஏற்கனவே சுகாதாரத்துறை அமைச்சராக யார் பார்ந்தது, வாங்க விஜயபாஸ்கர் ஐயா வாங்க எல்லாரும் சேர்ந்து நம்ம செய்வோம் அப்படிங்கிற மாதிரிலாம் அரவணைப்போட அரசியல் நாகரிகத்தோட எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ணிட்டு வந்தாங்க. அதில் மிக முக்கியமானது இன்னொன்று என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, சட்டப்பேரவையில் ஒன்றிய அரசு அப்படின்னு ஓங்கி ஒழித்த ஒரு குரல். என்னங்க அது, ஒன்றிய அரசு மத்திய அரசு தானே, என்ன தவறாக எதனா மாற்றி பிடிச்சிக்கிட்டு இருக்கீங்களா அப்படிங்கிற மாதிரி எதிர்கட்சிகள் அதிமுக பாஜக தேசிய அளவில் அது மிகப்பெரிய ஒரு ட்ரெண்ட் அடிச்சுது. அப்போ தான் ஒன்றிய அரசு தாங்க நாங்கள் சொல்லுவோம், இது பல மாநிலங்களுடைய கூட்டமைப்பு தான் இந்தியா, வேற்றுமையில் ஒற்றுமை இந்தியா பாரதம் அப்படிங்கிறது. நீங்கள் என்ன வந்து பேசிகிட்டு இருக்கீங்க, அரசியலமைப்பு சட்டத்தை எடுத்து பாருங்கள், அதனுடைய முகப்புறையில் என்ன இருக்குது, இப்படி தான் இருக்குது. இதுக்கு தாங்க அந்த திமுக வரக்கூடாதுன்னு நாங்கள்லாம் பார்த்துட்டு இருந்தோம் அப்படிங்கிறது அவங்களுடைய கருத்தாக இருந்துட்டு இருக்கு. பார்த்தீங்களா என்னென்ன வேலை ஆரம்பிச்சிட்டாங்க, பார்த்தீங்களா, தமிழ் சார்ந்துன்னு பேசுவாங்க, மதம் இல்லைன்னு பேசுவாங்க, திராவிடியன் அப்படின்னு பேசுவாங்க, என்னென்னலாம் பேசுகிறாங்க பாருங்கள். இது மட்டுமா, இன்னொன்று உரிமை சார்ந்தது. இன்னாங்க கடந்த காலங்களில் எங்ககிட்ட இருந்தோ அல்லது கடந்த அதிமுக ஆட்சி அவங்கக்கிட்ட இருந்தோ பல உரிமைகளை வந்து ஒன்றிய அரசு எல்லாத்தையும் பிடிங்கிட்டீங்க. எல்லா பவரும் எனக்குள்ளே தான் இருக்கணும், நான் தான் சக்திமானாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி எல்லாத்தையும் நீங்கள் பிடிங்கிட்டீங்களே. மாநில உரிமைகளுக்கு கொடுங்க, மாநிலங்களுக்கு உரிமைகள் உண்டு. சுதந்திரத்திலேருந்து நீங்கள் பாருங்கள், அதுக்கு முன்னாடியிலேருந்து பாருங்கள், நம்மெல்லாம் எப்படி ஒரு நாடாக உருவாகிறதுக்கு எப்படி ஒன்றா சேர்ந்தோம், அப்போ என்னென்னலாம் டீல் பேசிக்கிட்டோம், மாநிலங்களுக்கு என்னென்ன உரிமைகள், மத்தியில் இருக்கக்கூடிய அரசுக்கு என்னென்ன உரிமைகள் அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டு இருந்தோம். மொழி சார்ந்து, இனம் சார்ந்து, வளம் சார்ந்து, நிலம் சார்ந்து, இப்படி பல்வேறு கலாச்சாரம் பண்பாடு சார்ந்தெல்லாம் இருக்குங்க. அவ்வளோ சர்வசாதாரணமாக ஒரே நாடு ஒரே மொழி ஒரே அப்படின்ற மாதிரி ஒற்றைத்தன்மைக்குள்ளே இதை கொண்டு வர முடியாது அப்படிங்கிற மிகப்பெரிய ஒரு தத்துவத்தை வந்து ரொம்ப காரசாரமாக தீர்க்கமாக கடுமையாக அதை நடைமுறைப்படுத்தினார் மு க ஸ்டாலின் அவர்கள். இதெல்லாம் பெருமளவில் மக்கள் தரப்பிலிருந்து, பெருமளவில் அமைப்புகள் கட்சிகள் இவங்க தரப்பிலிருந்து வரவேற்கக்கூடிய ஒன்றாக, தமிழர்கள் தமிழ் சார்ந்த உணர்வுகள் கொண்டவர்கள் இடத்துல ஒரு பெருமிதமான ஒரு விடயமாக பார்க்கப்பட்டுச்சு. சில அமைச்சர்கள் சில துறை சார்ந்து எதிர் விமர்சனங்கள் வந்து எழ ஆரம்பிச்சது. அதில் குறிப்பாக சொல்லணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த பொங்கலுக்கு 21 பொருட்கள் கொடுத்தாங்க இல்லையா, பொங்கலுக்கு அந்த பொருட்கள் கொடுத்ததில் மிகப்பெரிய ஒரு பின்னடைவு திமுகவுக்கு, மிகப்பெரிய ஒரு கரும்புள்ளி திமுகவுக்கு. அந்த பொருட்கள் தரமற்றவை, வெள்ளத்தை பார்த்தீங்கன்னா அது ஏதோ அப்படிங்கிற மாதிரி 21 பொருட்கள் சொன்னாங்க, 15 தான் கொடுத்தாங்க, ஒரு பொருள் கூட தரமானதாகவே இல்லை, கலப்படம் அதில் எக்கச்சக்கமாக இருந்துச்சு அப்படின்றது மிகப்பெரிய ஒரு அந்த துறை சார்ந்த சக்கரபாணி அவர்களுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு பின்னடைவு, அது ஒரு விமர்சனத்துக்குள்ளாக்கப்பட்டுச்சு. அதே போல் கூட்டுறவுத்துறை ஏற்கனவே தேர்தல் வாக்குறுதியில் அறிவித்த மாதிரி 5 சவரனுக்கு கீழே வச்சிருக்கக்கூடியவங்களுக்கு நகைக்கடன் தள்ளுபடி அப்படிங்கிறது வந்து அதிமுக அரசு அறிவிச்சிருந்தாங்க. அதே திமுக அரசும் அதை எப்படி நம்ம மாற்ற முடியும், மாற்றிட்டோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அது நமக்கு வேறு மாதிரி ஒரு ரிசல்ட் கொடுத்துரும், அதனால் அதை நாங்கள் ஓகே அப்படின்ற மாதிரி அதையும் அவங்க எடுத்துக்கிட்டாங்க. அதே போல் அண்மையில் கூட இந்த பிரச்சனை இன்னமும் ஓடிக்கிட்டு இருக்குப்பா அப்படிங்கிறது மின்வெட்டு.
திமுக அப்படின்னு சொன்னவே ஏற்கனவே மின்வெட்டு, திமுக ஆட்சினா மின்வெட்டு இருந்துகிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லி 2006-11 காலகட்டத்திலேயே 2011 மீண்டும் திமுக வர முடியாமல் போனதற்கு அந்த மின்வெட்டு தான் மிக முக்கியமான ஒரு காரணமாக சொல்லப்பட்டுச்சு அப்படிங்கிறது ஒரு பேச்சு. இப்போவும் பார்த்தீங்களா, அவங்க வந்த உடனே மின்வெட்டு கூடவே வந்துருச்சு. திமுக ஆட்சியில் கிட்டத்தட்ட 80% மேலே பாசிட்டிவாக ரொம்ப சூப்பராக பண்ணிகிட்ருக்காங்க. குறிப்பாக மாநிலம் சார்ந்து, மாநில மொழி சார்ந்து, இனம் சார்ந்து, உரிமைகள் சார்ந்து மிக தீவிரமாக தற்சார்பு சுயசார்பு அப்படிங்கிறதுல மிகப்பெரிய அளவில் திமுக வந்து செயல்பட்டுக்கிட்டு இருக்குது. குறிப்பாக இப்போ மேக் இன் இண்டியா, மேட் இன் இண்டியா அதெல்லாம் இருக்குல்ல, அந்த மாதிரி தமிழ்நாட்டை வந்து ஒரு உற்பத்தி மாநிலமாக உயர்த்தணும், கல்வியில், வேலைவாய்ப்பில், பொருளாதாரத்தில் வந்து தற்சார்பு அப்படிங்கிறத வந்து கொண்டு வரணும் அப்படிங்கிறதுல மிக தீவிரமாக முக ஸ்டாலின் அவர்கள் வந்து செயல்பட்டுக்கிட்டு இருக்காரு. பாருங்கள், இன்றைக்கு வெளிநாடுகளுக்கு போயிட்டு பல்வேறு முதலீடுகளை, 1000 கோடி அளவில் முதலீடுகளை வந்து கொண்டு வந்திருக்கிறாரு. இதோட இம்பாக்ட் வந்து போக போக அடுத்தடுத்த மாதங்களில், அடுத்தடுத்த ஆண்டுகளில் வந்து தெரியும் நமக்கு அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ இந்த அளவுக்கு மட்டும் இல்லாமல் இன்றைக்கி பாஜகனுடைய அரசு, பாஜகனுடைய அரசுன்னு பார்க்காம அதனுடைய கொள்கை சித்தாந்தம் என்னவா இருக்குது, அது நம்மளுடைய தமிழகத்துக்கு, தமிழ் நாட்டுக்கு வந்து எந்த அளவுக்கு தீங்கு விளைவிக்கக்கூடியதாக இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது ரொம்ப தில்லாக ஃபைட் பண்ணுறாங்கப்பா திமுக. இதே அதிமுக கடந்த காலங்களில் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத மறக்க முடியுமா? அதிமுகவில் அதுக்கு முன்னாடி முதலமைச்சராக இருந்த ஜெயலலிதா அவர்கள் வந்து நீட்டை உள்ளே விட்டாங்களா, ஹைட்ரோ கார்பன் உள்ளே விட்டாங்களா, அப்படி இப்படின்னு பல்வேறு விஷயங்கள் அடுக்கடிக்காக சொல்கிறாங்க. அப்போ அன்றைக்கி எப்படி தில்லாக இருந்தாங்க ஜெயலலிதா, ஆனால் இன்றைக்கி எல்லாத்தையும் விட்டு கொடுத்துட்டு அதிமுக அப்படி போயிடுச்சு அப்படிங்கிற ஒரு விமர்சனம். இதுக்கு மத்தியில் இப்படி மாறி வந்திருக்கக்கூடிய திமுக வந்து வேறு லெவலில் பண்ணுறாங்க பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட 80% மேலே வந்து பாசிட்டிவ் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் அவங்களுக்கு கொடுக்குறாங்க. ஆனால் அங்கங்கே சின்ன சின்ன விஷயங்கள், அந்த தேர்தல் வாக்குறுதிகள் படி இன்னும் நடந்துக்கலையே அப்படின்னு சின்ன சின்ன குறைகள் இருக்குது. அது எல்லாத்தையும் வந்து இவங்க நடத்த போகிறாங்களா இல்லை அப்படியே கைவிட போகிறாங்களா அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.